ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணா அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று 8ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023ஆம் ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:39:12. சூரிய அஸ்தமனம் மாலை 6:03:19. இன்றைய நட்சத்திரம் பூஷம். இன்றைய திதி கிருஷ்ணபட்சம் பிரதமை திதியானது காலை 7:08 முடிவடைகிறது. பிறகு துவித்தியை திதி ஆரம்பமாகிறது. இன்றைய யோகம் நாள் முழுவதும் சித்த யோகமாக இருக்கிறது. இன்றைய ராகுகாலம் மாலை 5:09 ஆரம்பித்து 6:39 முடிவடைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 8:09 முதல் 10:39 வரைக்கும், பகல் 2:39 முதல் மாலை 5:09 வரைக்கும், இரவு 9:39 முதல் நள்ளிரவு 12:39 வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி தனுசு. இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களைக் காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று எடுக்கின்ற அனைத்து காரியங்களிலும் நல்ல வெற்றியும் லாபமும் நல்ல மாற்றங்களும் உயர்வான நிலையும் எண்ணிய காரியங்களெல்லாம் இடைவேறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் பெற்றிருக்கிறீர்கள். இந்த நாளில் இறை வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வெளியூர் பயணங்கள், ஆன்மீக சுற்றுலாக்கள், இறை வழிபாட்டிற்கு சென்று வரக்கூடிய சூழல், தொழில் சார்ந்த நிலைகளுக்காக முதலீடுகள், இறை அனுகிரகத்தாலே தொட்ட காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலை ஆகியவற்றை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். மிக அற்புதமான ஒரு மாற்றம் இந்த நாளில் உங்களுக்கு காத்திருக்கிறது. குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இன்று எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் கவனம் தேவை. கவனத்தோடு செயலாற்றி வெற்றி பெற வேண்டும். புதிய முதலீடுகளிலும் பயணங்களிலும் தந்தை வழி உறவுகளிலும் குடும்பத்திலும் சின்ன சின்ன குழப்பங்களும் பின்னடைவுகளும் ஏற்பட்டு மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம், கணவன் மனைவியிடையே நல்ல மாற்றங்களும் பிறகு சின்ன சின்ன பின்னடைவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் சார்ந்த நிலைகளில் சற்று கடினமாக உழைத்து முன்னேறக்கூடிய நிலை உண்டு. வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்காக திட்டம் தீட்டுவீர்கள். நல்ல மாற்றங்கள் உண்டு. இன்று நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை முடித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படும். தொழில் சார்ந்த காரியங்களுக்காக தாங்களே முன்னின்று அனைத்தையும் ஏற்படுத்துவீர்கள். தேவையற்ற குழப்பங்களை தவிர்ப்பதும் ஆரோக்கியத்தில் மேம்பாடு காட்டுவதும் நன்மை அளிக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று இறை அனுகிரகத்தினாலே தொட்டதெல்லாம் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். பொருளாதார வரவு உண்டு. குழந்தைகளால் நல்ல மாற்றங்களும் அனுகூலமான நிலையும் உண்டு. வெளியூர் பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த நாள் ஒரு இனிய நாளாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை வழங்கப் போகிறது.
இன்று நீங்கள் காவல் தெய்வ வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, என்று எடுத்து வைக்கக்கூடிய அத்துணை மாற்றங்களும் நல்ல நிலையை ஏற்படுத்தப் போகிறது. உயர்வான சந்தர்ப்பங்கள் தங்களுக்கு காத்திருக்கிறது. ஆரோக்கியத்தில் மேம்பாடு நிலவும். தாய்வழி உறவுகளால் மேன்மையடையப் போகிறீர்கள். குழந்தைகளால் நல்ல மாற்றங்களும், குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய முதலீடுகளையும், அவர்களுடைய உல்லாச வாழ்க்கைக்காக செய்யக்கூடிய மாற்றங்களையும் செய்வீர்கள். சுகபோக வாழ்க்கையையும் உல்லாசங்களையும் அனுபவிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்று பெருமாள் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று சிறுதூர பயணங்கள், புதிய திட்டங்கள், புதிய மாற்றங்கள் என அத்துணை விதமான காரியங்களிலும் ஒரு அடுத்த படியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. நிச்சயமாக உங்களுடைய சுய சிந்தனையால் வெற்றி பெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமைந்திருக்கிறது. நீங்கள் அனுமன் வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் வெளியூர் பயணங்கள், குடும்பத்தோடு வெளியே சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், பொருளாதார முன்னேற்றங்கள், மறைமுக வருமானங்கள் ஆகியவற்றை அடைவீர்கள். தேவையற்ற வாக்குவாதங்களையும், குடும்ப உறுப்பினர்களிடையே தேவையற்ற பேச்சுக்களையும் குறைப்பதும், கோபத்தை தவிர்ப்பதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று ராகு காலத்தில் சிவ வழிபாடு செய்வது நல்ல நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று எண்ணிய காரியமெல்லாம் ஏடேறும். நன்றாக சிந்தித்து திடமாக முடிவெடுத்து செயலாற்றுவீர்கள். சுய முயற்சியாலும் சுய சிந்தனையாலும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தார்கள் தங்களுடைய பேச்சுக்கு இணங்கி நல்ல மாற்றங்களை தருவார்கள். பொருளாதாரம் மேம்படும். அதே நேரத்திலே எவ்வளவு ரூபாய்கள் வந்தாலும் அத்தனையும் இன்று செலவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிக்கனம் தேவை. இன்று நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், கடுமையாக உழைத்து மேம்பாடடையக்கூடிய நிலை, வெளியூர் பயணங்கள் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. விரயங்கள் அதிகமாக ஏற்படும் என்று ஆகையினாலே பொறுமையாக இருந்து திட்டமிட்டு செலவிட்டு சிக்கனத்தை கடைபிடித்தால் நல்ல மாற்றங்கள் உண்டு. வெளிமக்களை நம்பியிருந்த காரியங்களில் சற்று தடைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்களையும் உயர்வான நிலையையும் எதை நினைத்தீர்களோ அதை செலவு செய்தாவது அடையக்கூடிய சந்தர்ப்பங்களையும் பெறுவீர்கள். வெளியூர் பயணங்கள் உண்டு. புதிய முதலீடுகள் செய்வீர்கள். உங்களுடைய இச்சாகளுக்காக, உல்லாச வாழ்க்கைக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதுவரை நீங்கள் எண்ணியிருந்த அத்தனை காரியங்களிலும் வெற்றியை காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். இனி இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் மிக மிக முக்கியமாக இன்று அனைவராலும் பேசப்படக்கூடிய ஒரு கருத்தை எடுத்து விவாதிக்கவிருக்கிறோம். அதாவது வருகின்ற ஜனவரி மாதம் 17 தேதி சனிப்பெயர்ச்சி உண்டா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. நண்பர்களே, இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இதில் பல்வேறு புகழ்பெற்ற ஜோதிட மகான்கள் சனிப்பெயர்ச்சியே இல்லை, அது முட்டாள்தனமானது என்ற விவாதத்தை முன்வைக்கிறார்கள். பெரும்பாலான ஜோதிடர்கள் நிச்சயமாக சனிப்பெயர்ச்சி உண்டு, அதை கடைபிடிப்பது நல்ல மாற்றங்களை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இந்த வேறுபட்ட கருத்துக்கள் மக்களிடையே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இல்லையா. அந்த குழப்பத்திற்கான விடையை நம்ம சரிபடுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகையினால் நம்ம இதை கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கவிருக்கிறோம். பழைய காலங்களில் நம் முன்னோர்கள் பல்வேறு கணக்கீடுகளை ஏற்படுத்தி அந்த கணக்கீடுகளினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு கிரகமும் எந்த இடத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து வைத்தார்கள். அந்த காலத்தில் பேப்பர் இல்லை, பேனா இல்லை இல்லையா, ஓலைச்சுவடிகளில் குறித்து வைத்தார்கள். இந்த கணக்கீடுகளில் ஒரு சில மாற்றங்களையும், அதாவது கரெக்ஷன் டேபிள்னு சொல்லுவோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும், அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம அதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு டேபிளையும் ரெடி பண்ணினாங்க. இந்த நிலையில் இந்த வாய்வழி சொல்லக்கூடிய கணக்கீடுகளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தயாரிக்கப்பட்ட பஞ்சாங்கத்திற்கு வாகிய பஞ்சாங்கம் அப்படின்னு பேர்.
இந்த வாங்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறவங்க என்ன பண்ணணும், அந்த கரெக்ஷன் டேபிளையும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இந்த கிரக நிலைகளை பயன்படுத்த வேண்டும். ஆனால் இந்த வாகிய பஞ்சாங்கத்தின் மூலம் கணிக்கக்கூடிய அந்த கணிதர்கள் அந்த கரெக்ஷன் டேபிள் பயன்படுத்துவது இல்லை. இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு படையெடுப்புகளின் காரணமாக இந்தியாவில் அந்த கரெக்ஷன் டேபிள் வந்து அழிந்து விட்டது. ஆனால் 1953 நம்முடைய மத்திய அரசாங்கமானது இதில் முழு முயற்சி எடுத்து அந்த கரெக்ஷன் டேபிளை கண்டுபிடித்து புதுப்பித்தார்கள். அப்படி புதுப்பித்த பின்னாடி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரி, எபிமெரிஸ் பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரி, வாகிய பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரி, எல்லா பஞ்சாங்கத்திலுமே கிரகநிலைகள் ஒன்றாகவே அமைந்தது. அப்போ என்ன வித்தியாசம் தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாகிய பஞ்சாங்கத்திற்கும் திருத்தி அமைக்கப்பட்ட திருக்கணித பஞ்சாங்கத்திற்கும் வித்தியாசம் இல்லை. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, வாகிய பஞ்சாங்கத்தை விட்டுட்டு திருக்கணிதம் வாங்க ஆரம்பிப்பாங்க. அதனால் நம்ம வாகிய பஞ்சாங்க கணிதர்கள் அந்த கரெக்ஷன் டேபிளை பயன்படுத்துறதில்ல தங்களுடைய கணிதத்தில். ஆகையினால தான் இந்த திருக்கணித பஞ்சாங்கத்திற்கும் வாகிய பஞ்சாங்கத்திற்கும் இடையே இந்த சனிப்பெயர்ச்சியில் குறிப்பிட்ட காலங்கள் மாறுபாடு வருகிறது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, திருக்கணிதம்னா என்ன அப்படின்னா, திருக்கணித பஞ்சாங்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசாவிலிருந்து ஒவ்வொரு கிரகமும் எந்த இடத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மிக துல்லியமாக கணக்கீடு செய்து அந்த டேட்டாஸை வழங்குகிறார்கள். அந்த தகவலின் அடிப்படையில் தயாரிக்கப்படுவது திருக்கணித பஞ்சாங்கம். மிக மிக துல்லியமானது. கம்ப்யூட்டர் ஆசிட் அடிப்படையில் ஒவ்வொரு செகண்டை கூட அதில் கணக்கீடு செய்து மிக துல்லியமாக வழங்குகிறார்கள். அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தயாரிக்கப்படுவது திருக்கணித பஞ்சாங்கமாக இருக்கிறது. இதில் நம்ம ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பம் என்னன்னா, அப்போ திருக்கணிதம் தான் துல்லியமானதுன்னா அதையே பயன்படுத்தலாமே, ஏன் வாகியத்தை பயன்படுத்துகிறாங்கன்ற ஒரு கேள்வி வரும். 1953 மத்திய அரசாங்கமானது ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம்ன்ற பஞ்சாங்கத்தை உருவாக்கி, அதிலும் அதை திருக்கணிதத்தில் உருவாக்கி, அந்த பஞ்சாங்கமே சரியானது என்பதை வெளியிட்டது, இன்றும் வெளியிட்டு கொண்டிருக்கிறது. அப்போது இன்னொரு தாரர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பயன்படுத்தியா இந்த கோவில்களில் நடக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் நடக்குது. இப்போ சனிப்பெயர்ச்சி, இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய விசேஷங்கள், அந்த விழாக்கள், யாகங்கள்லாம் கோவில்களில் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாகிய பஞ்சாங்கத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதுதானே சரியானதுன்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். இதுவும் கூட நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கிறது, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். பழைய காலங்களில் திருக்கணித பஞ்சாங்கங்கள் இல்லை. நம்ம முன்னோர்கள் வகுத்த அந்த வாகிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் இந்த விழாக்கள், திருவிழாக்கள், பயிற்சி ஹோமங்கள், பயிற்சி யாகங்கள் இவைகள் எல்லாம் நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் கண்டறியப்பட்ட புதிய பஞ்சாங்கங்கள், திருக்கணித திருத்தி அமைக்கப்பட்ட திருக்கணித பஞ்சாங்கங்கள், எபிமெரிஸ் பஞ்சாங்கங்கள் இதெல்லாம் வந்த பின்னாடியும், இவற்றை கோவில்களில் பயன்படுத்தலாம்னு மத்திய அரசாங்கம் சொன்ன பின்னாடியும், இவற்றை எடுத்து பயன்படுத்தக்கூடிய நம்ம முன்னோர்கள் அதை செய்யலை. ஏன் செய்யலைன்னா, இதை அத்தண்டிக்காக சொல்லக்கூடிய மத தலைவர்கள் இந்து மதத்தில் இல்லை. இப்போது மற்ற மதங்களில் பார்த்தீங்கன்னா மத தலைவர்கள் இருப்பாங்க, அவங்க இன்றைக்கி இதை பண்ணுங்கள் இதை பண்ணாதீங்கன்னா மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நம்முடைய மதமானது, இந்து மதமானது, பல்வேறு விதமான நம்பிக்கைகளையும் பல்வேறு விதமான நிலைகளையும் பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளையும் கொண்டிருக்கிறது. ஆகையினால் இதற்கென்று தனித்துவமான ஒரு தலைவர்கள் இல்லை, ஒரு முன்மாதிரியானவர்கள் இல்லை. ஆகையினால் யார் திருக்கணிதத்தை கோயிலில் பயன்படுத்துறதுன்னு சொல்கிறதுங்கிறதுல ஒரு போட்டி இருக்கிறது. போட்டின்னா யார் சொன்னால் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாத சூழல் இருக்குது. ஆகையினால் இந்த கோவில்களில் இருக்கிறவங்க அனைவருமே, நமக்கு ஏன் வம்பு, பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படிங்கிற மாதிரி சூழலில் பழைய பஞ்சாங்கங்களையே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதைத்தான் நம்ம சொல்லுவாங்க முன்னாடி பழமொழியில், நீ பழைய பஞ்சாங்கமாகவே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன அர்த்தம், நம்ம நிலை முன்னேறும் பொழுது, துல்லியமான நிலைகள் வரும் பொழுது அவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். இதில் இன்னொரு விதமான நிலையும் இருக்கிறது ஜோதிடர்களிடையே. இந்த வாகிய பஞ்சாங்கத்தை பார்த்து பார்த்து பழகினவங்களுக்கு அது ரொம்ப எளிமையாக இருக்கும்.
அதே நேரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தை பயன்படுத்துவதற்கு சற்று அறிவும் படிப்பும் தேவை. ஆனால் நிறைய ஜோதிடர்கள்ட்ட அந்த நிலை இல்லாததுனால இதை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அதை பின்பற்ற மறுக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய தொலைபேசியை பயன்படுத்திக்குவீங்க, தொலைக்காட்சியை பயன்படுத்துவீங்க, மல்டிமீடியாவை பயன்படுத்துவீங்க, போக்குவரத்தை பயன்படுத்துவீங்க, ஆனால் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை விதமான முன்னேற்றையும் பயன்படுத்துவீங்க. ஆனால் பஞ்சாங்க ரீதியாக எது துல்லியமாக இருக்கிறது என்று உலகமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எது துல்லியமாக இருக்கிறது என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ, அதை பயன்படுத்துவதில் தயக்கம் காட்டுகிறீர்கள் என்றால் இதற்கு என்ன அர்த்தம்னு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது புதிதாக வந்திருக்கக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தையோ அல்லது எபிமரிஸ் பஞ்சாங்கத்தையோ பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு பகுத்தறிவும் அறிவும் இல்லாதவர்களாக இன்றைக்கி நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருக்கணித பஞ்சாங்கம் தவறு, இந்த சனி பெயர்ச்சியை தவறுன்னு எடுத்துரைக்கிறாங்க. அப்போ எது சரின்னு கேட்டால் வாகிய பஞ்சாங்கம் தான் சரிங்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும், நடந்தே போகணும், நடந்தே வரணும், பழைய காலத்தில் போடுற மாதிரி லெட்டர் போடணும், இல்லை ஒரு தகவலை சொல்கிறதுக்கு அடுத்தவங்களை போய் சொல்லி அனுப்பணும். ஆனால் அதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணிக்கோ, நீங்கள் அடுக்கிற அட்வான்ஸ்டு சிஸ்டம் பயன்படுத்துவாங்க. ஆனால் அவர்கள் கொஞ்சம் அவங்கள அப்கிரேட் பண்ணிக்காமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய நுட்பமான நிலைகளை தவறுன்னு சொல்கிறது தவறு. இங்கே உலகத்தில் எதுவுமே தவறில்லை, எல்லாத்துலேயும் நல்லதும் கெட்டதும் கலந்து தான் இருக்குது. ஆகையினால் இந்த திருக்கணிதப்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி ஜனவரி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியானது துல்லியமாக சனி பகவான் இந்த மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்கிறார் என்பதை எடுத்துரைக்கிறது. அதே நேரத்தில் வாகியப்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியான சற்று தாமதமாக இருக்கிறது. அதுவும் வாய்வழியாக கணக்கீடு செஞ்சதுனால வரக்கூடிய குறைபாடாக இருக்கிறது. அதையும் அந்த கரெக்ஷன் டேபிள் பயன்படுத்தி அந்த வாகிய பஞ்சாங்கம் கணித்தா அதுவும் சரியாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம். ஆகையினால பெரிய ஜோதிடர் சொல்கிறாரு, தொலைக்காட்சியில் பேசுகிறவர் சொல்கிறாரு, அதனால் இது முட்டாள்தனமானதுன்னு எடுக்காதீங்க. நீங்கள் சிந்திச்சு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது சரியாக இருக்குங்கன்றத முடிவு செய்து அதன் அடிப்படையில் இந்த சனிப்பெயர்ச்சியை பயன்படுத்துங்கள். இறைவன் அனுகிரகத்தாலே நல்ல மாற்றங்கள் உங்களை வந்தடையும். வாழ்த்துக்கள். இனி இன்றைய கிரக நிலைகள் எவ்வாறு உள்ளது என்பதை பார்க்கவிருக்கிறோம். இன்று 8ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023ஆம் ஆண்டு சூரியன் தனுசு ராசியிலே சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலும் சனி பகவானினுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கிறார். சந்திரன் கடகராசியிலே ஆட்சி பெற்று சனி நட்சத்திரத்திலும் சனி உபநட்சத்திரத்திலும் பயணிக்கிறார். செவ்வாய் வக்ரம் பெற்று ரிஷபராசியிலே சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் குருவினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணிக்கிறார். புதன் தனுசு ராசியிலே வக்ரம் பெற்று சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் சனி பகவானுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கிறார். குரு ஆட்சி பெற்று மீனராசியிலே சனியினுடைய நட்சத்திரத்திலும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கிறார். சுக்கிரன் மகர ராசியிலே சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கிறார். சனி பகவான் ஆட்சி பெற்று மகர ராசியிலே செவ்வாய் கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலும் சனி கிரகத்தினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணிக்கிறார். ராகு பகவான் மேஷராசியிலே சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் சூரியனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணிக்கிறார்கள். கேது பகவான் துலாம் ராசியிலே ராகுவினுடைய ராகுவினுடைய நட்சத்திரத்திலும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணிக்கிறார்கள். இந்த கிரக நிலையானது நம் அனைவருக்குமே நல்ல மாற்றங்களையும் உயர்வான சிந்தனைகளையும் நல்ல நிலையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்த இறைவனை பிரார்த்திக்கின்றோம். மீண்டும் நாளை ராசிபலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.